ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து 14th February. ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம். ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 41,381 இருக்குது. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும், 41,400 கால் ஆப்ஷன் அண்ட் 41,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலங்க, 41,400 கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். தென் நான் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் ஃபியூச்சர் சார்ட் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பேரமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன்று வந்து கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் டூ வந்து புட் ஆப்ஷன் தரணும். ஸோ இங்கே வந்து சி பேரில் பி மாற்றிக்கணும், இதான் டிஃப்ரெண்ட் நமக்கு. ஸோ இப்போ நம்ம ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். ரோபோவில் ஃபிட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் போய்ட்டு ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். கொடுத்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கீழே வந்து நீங்கள் அப்படியே கொடுத்து நீங்கள் பேஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் டைப் வந்து எம்ஐஎஸ், ஆப்ஷன் டைப் வந்து சிஇ கால் ஆப்ஷன், நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 40, லாட் சைஸ் 25, ட்ரேட் மெத்தட் பை ஓன்லி, மோட் வந்து நார்மல் ஆக்டிவ், ஆட்டோ மோட் வந்து அலைஸ் ப்ளூ, இன்க்ரிமெண்ட் மெத்தட் வந்து எவ்ரி சிக்னல், சிக்னல் எப்படி இருந்தால் 100. சேம் லைக் புட் ஆப்ஷன் வைக்கலாம். ஸோ இந்த அல்கோரிதம் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நம்ம 10,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் ஒரு 800 இருந்தால் எனக்கு 20,000 தேவைப்படும். அதேமாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 5,000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்து 20,000 தர போகிறோம். ஒன்று சார் 20,000 ரீச்சாக நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணுது. ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும், அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேட் முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ நேரம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் இங்கே ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வேலைக்கு போகிறவங்க மார்க்கெட் பார்க்க முடியாது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் பொறுத்து இது ஆரம்பிக்க பை அண்ட் செல் பண்ணும். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்துருக்கு ஃபியூச்சரில். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு தெரியும். இப்போதைக்கு நமக்கு 4,000 ப்ராஃபிட் இருக்குது. திரும்ப நம்ம ட்ரேடிங் முறையை போய் பார்க்கலாம்.
ஸோ இப்போதைக்கு நமக்கு 17,000 ப்ராஃபிட் இருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 21,100 ப்ராஃபிட் இருக்குது, இங்கே பத்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஆர்டர் புக் போகலாம். ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 280.1 பை பண்ணியிருக்கோம். தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் வந்து 301.2 ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங்கை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் வந்து 21,100 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா கலர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரொடியூஸ் அப்டேஷன். தேங்க்யூ.